நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டோட மென்சுரேஷன் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் 3 சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th சம். நீங்கள் அந்த 3 சம்மும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் 4th சம்மை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நாம் இப்போ 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR where angle Q angle 90 degree it rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. இப்போ கொஷினில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதுவோம். ஆங்கிள் Q வந்து 90 டிகிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து PR is equal to 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. QR is equal to 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் ஒரு டயக்ராம் போடலாம். இதில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், PQR. இப்போ நம்மளுக்கு PRோட வேல்யூ 20 சென்டிமீட்டர், QRோட வேல்யூ 16 சென்டிமீட்டர். அப்போது ஸ்லாண்ட் ஹைட் L வந்து நம்மளுக்கு 20, R ரேடியஸ் வந்து 16 நம்மளுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொட்டேட் பண்ண சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு நம்ம போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு சைடு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், மிரர் இமேஜா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சம் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா CSA of a cone, curved surface area of a cone ஓட ஃபார்முலா πRL. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். நான் ஏற்கனவே உங்களுக்கு டயக்ராமில் போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ 20. இப்போ நம்ம இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணலாம், பிகாஸ் 7ஆல் இங்கே இருக்கிற நம்பர் எதையுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சைடில் என்ன பண்ணுங்கள், 22 × 16 × 20 இது ஓவராலாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஓவரால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 7040 /7. ஸோ இதை இந்த 7040-ஐ 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1005.71. இது வந்து உங்களுக்கு எதில் கிடைக்கும்னா பாயிண்டில் கிடைக்கும் இதோட வேல்யூ. இப்போ CSAவோட வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, கோனோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன, இது அப்படியே ரொட்டேட்டட் அனதர் இமேஜாக நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ரொட்டேட் அபவ் கியூஆர் ஃபார்ம்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த கியூஆரில் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே மிரர் இமேஜில் பார்க்க போகிறோம். CSA ஆஃப் எ கோனோட ஃபார்முலா πRL². இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோட வேல்யூ தெரியும் 20 சென்டிமீட்டர், ஹெச்சோட வேல்யூ தெரியும் 16 சென்டிமீட்டர், ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, R = √L² - H². இப்போ எல்லோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 20² - 16². இப்போ 20² நம்ம ஸ்கொயர் பண்ணால் 400, -16² எப்படி ஸ்கொயர் பண்ணோன்னா 16 × 16 இப்படி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 256. இப்போ இந்த 400-ஐயும் 256-ஐயும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 144-ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, √144. இப்போ ரூட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இல்லையா ஸ்கொயர் ரூட் சம் எப்படின்னு, இந்த வீடியோலையும் பாருங்கள் நீங்கள் 12 × 12. இப்போ 2 2s are 4, 1 2s are 2, 1 2s are 2, 1 1s are 2, 144. இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 12 தான். ஆரோட வேல்யூ என்ன 12ன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், CSA ஆஃப் எ கோன் வந்து πRL, அதில் நம்ம இந்த ஆரோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, பையோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். = வச்சுருக்கோம் ட்ரையாங்கிளில். அப்போது CSA = 2 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ஃபார்முலாவில் 2 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2πRL அது எப்படின்றது உங்களுக்கு நான் இங்கே டயக்ராமில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம இந்த மாதிரி நான் ஒரு இது காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலே ஒரு மிரர் இமேஜ் வரா மாதிரி உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். ஸோ 2 இருக்குது நம்மளுக்கு, இது 1 இது 2, 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2 இருக்கிறதுனால இங்கே நான் 2πRLனு எடுத்திருக்கேன். 2வோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். 22/7 நம்ம ஆரோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்னன்னு பார்த்திங்கன்னா 12 எல்லோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 20. இப்போ நம்ம 2 into 22 into 12 into 20 இங்கே மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணானாக்கா 5280 நம்மளுக்கு வரும். டிவைடட் பை கீழே இருக்கிற 7 நம்ம டிவைட் பண்ணுறோம். கீழே இருக்கிற 7ஆல் நம்ம இப்போ இதை டிவைட் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா 754.28 cm² நம்மளுக்கு பாயிண்டில் வேல்யூ கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த கோனுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ 1005.71 cm². இப்போது இந்த சைடில் மிரர் இமேஜ்க்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கிறது 754.28 cm². நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கொஷின்லனா, நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூமே கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கன்றாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற ட்ரையாங்கிள் பெருசாக இருக்குது, நம்ம மிரர் இமேஜில் கண்டுபிடிச்சது சின்னதாக இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணியாச்சு இதில். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய சம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் எந்த சம்மு எந்த புக் நம்பர் ப்ளஸ் சம் நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.